என்ன சமைக்க சொல்லிட்டு அவங்க நல்லா தூங்குறாங்க. கீர்த்தி பாவம் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்றாங்க, இதுல தூக்கத்துல கனவு வேற. என்ன பார்பி, என் தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி எல்லாம் பாத்திரத்தை போட்டு உடைக்கிறிய? என்னது, நான் பாத்திரத்தை போட்டு உடைக்கிறேன்? நீங்க தூக்கத்துல இருந்து எழுந்து கத்தன கத்துல பயந்து போய் நான் பாத்திரத்தை கீழே போட்டேன். கீர்த்தி இருக்கால, கீர்த்திக்கு ஏதோ ஆகுற மாதிரி கனவு கண்டு, ஏதோ கீர்த்தி குழந்தை பேயின்னு. கீர்த்திக்கு குழந்தையா? கீர்த்தி குழந்தைய பேய் அப்படி இப்படி நின்றுவோ கனவு வந்தது. இப்ப எனக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், இப்படி கீர்த்தி கீர்த்தின்னு புலம்பி கீர்த்தி பைத்தியமாவே ஆக போறீங்க நீங்க. இதான் சாக்குன்னு ஓவரா பேசாத போய் வேலையை பாரு. சும்மா இருக்கிறதுனாலதான் இப்படி, நீங்களும் போய் ஏதாவது வேலையை பாருங்க. கீர்த்திக்கு நான் நேத்துல இருந்து 2 தடவை போன் பண்ணிட்டு 2 தடவை பண்ணி எடுக்கல. சரி, திரும்ப 1 தடவை போன் பண்ணி பாக்குறேன், அவ இப்பயாவது போன் எடுக்கிறாளானு. ஆமா பார்பி, வீடு அமைதியா இருக்கு. இந்த வாணி ராணி வருண் பசங்களாம் எங்க போயிருக்காங்க? பக்கத்து வீட்லயே விளையாண்டுட்டு இருக்குங்க. சரி, எனக்கும் வீட்லயே இருந்து போர் அடிக்குது, நானும் அங்க போய் கொஞ்ச நேரம் மொக்க போட்டு வந்துடுறேன். வீட்டுல சமைச்சு வச்சிருந்தேன். எனக்கு வேற என்ன சமைக்கிறதுனே தெரியலையே. இவங்களை எப்படி போய் சர்ப்ரைஸ் பண்றதுனே தெரியலையே. வீட்டுல யாராவது இருக்கீங்களா, இல்ல நானா வீட்டுக்குள்ள வரலாமா? என்ன இது, கீர்த்தி குரல் மாதிரி இருக்கு. அட கீர்த்தி, நீ எப்பமா வந்த? அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் சொல்லாம கொல்லாம வந்த. அம்மா எங்க? ஐயோ, நான் ஒருத்தி உன நிக்க வச்சு பேசுறேன், பரவா வந்து உட்காரு. என்ன, எங்க பார்பி இழுத்துட்டு போற? கீர்த்தி வந்திருக்கான்னு சொல்லி என்ன ஏதாவது வேலை வாங்க போறியா? அட விடு. கீர்த்தி, கீர்த்திமா எப்பமா வந்த? நான் உனக்கு 2 நாளா போன் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் போன எடுக்கவே இல்ல? நான் எவ்வளவு பயந்த தெரியுமா? சரி சரி, மாப்பிள்ள எங்க? அவரு லக்கேஜ் எல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்காரு. என்ன இது, கையெல்லாம் இப்படி சப்பையா போயிருக்கு? நீ ஃபாரின்ல போய் சாப்பிட்றியா இல்லையா? அங்க போய் சாப்பிட்டு நல்லா திம்சு கட்ட மாதிரி வருவேன்னு பார்த்தா இப்படி ஒட்ட குச்சி மாதிரி வந்திருக்க. அதை விடுமா, நீ இப்படிமா இருக்க, எனக்கு உங்களை எல்லாம் பாக்கணும்னு தோணுச்சு, அதான் நான் உடனே இங்க வந்துட்டேன். இருக்கு, வாங்க மாப்பிள்ள வாங்க. கீர்த்தி, இங்க நீங்க நீயும் மாப்பிள்ளையும் ஒன்னா வந்துடலங்க, உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஆர்த்தி எடுக்கணும். ஒரு கண்ணு உறவுங்க கண்ணு பாத்தவங்க கண்ணு பருப்ப கண்ணு எல்லா கண்ணு பொறிஞ்சு போக. ஃபாரின்ல இருந்து வந்ததுனால எல்லாரும் உங்களை பத்தி ஏதா பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் 10 நாளைக்கு எந்த கண்ணும் படக்கூடாது என் குடும்பத்துக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கீர்த்தி உங்களை பாக்கணும்னு சொன்னா, அதாவது கீர்த்தி நான் இந்தியாவுக்கு கூட்டு வந்தேன். சரி கீர்த்தி, நீ அம்மாட்ட பேசிட்டு, நான் வீட்டுக்கு போய் அம்மா அப்பா பாத்துட்டு அப்புறமா பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள கிளம்புறீங்க? சரி, பாத்து போயிட்டு வாங்க, கீர்த்தியை நான் பாத்துக்கிறேன். ஓகே கீர்த்தி, நான் போயிட்டு வரேன், பை. நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு வச்சிருக்கேன். மாப்பிள்ள உன்ன நல்லா பாத்துக்கிறாரா? ஐயோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, அவர் என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு. வேலையெல்லாம் கூட நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் செய்வோம். அவர் வேலைக்கு போயிட்டு வந்து கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னா பாத்துக்கோங்களேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கீர்த்தி, பொட்டி பொட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்களுக்கு? நான் உங்களுக்காக தான் நிறைய வாங்கிட்டு வந்தேன். அம்மா, நீ ரொம்ப நாள பட்டன் போன் கஷ்டப்படுறல, இந்த டச் போன் உனக்காக தான். எனக்கா? அப்புறம் உங்களுக்கு அங்க இருக்கிற டைமிங் தெரிய மாட்டதுல்ல, அதான் அந்த 1 கிளாக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த அந்த ஊர்ல என்ன டைமிங் தெரிஞ்சுக்கலாம். இது வருணுக்கு, வருண் ஸ்கேட்டிங் பண்ணா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இது வருணுக்கு ஸ்கேட்டிங் ஷூ வாங்கிட்டு வந்தேன். இது வாணிக்கு, அவர் ரொம்ப நல்லா பப்பி வேணும்னு கேட்டிருந்தா, அதான் பப்பி பொம்மை. இது ராணி. என்ன கீர்த்தி, எனக்கு ஒண்ணும் இல்லையா? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கும் நான் கண்டிப்பா தருவேன். கீர்த்தி வந்திருக்கா, நான் என்ன சாப்பாடு செய்ய? எனக்கு ஏதாவது நல்ல இந்தியன் ஃபுட்டா செஞ்சு கொடுங்க. இந்த சாம்பார், ரசம், கூட்டு, பொரி எல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவுதானே கீர்த்தி? பார்பி, இன்னைக்கு நானே கீர்த்திக்காக என் கையில சமைச்சு தரேன். கேட்ட மாதிரியே ஒரு சூப்பரான வெஜ் மீல் சமைச்சு தரேன். சரி சரி, நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்றது இருக்கல, போப்போ, உள்ள போய் படுப்போ. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எதா இருந்தாலும் தூங்கி எழுந்து வா, சாப்பிட்டுட்டு பேசிக்கலாம்.